அதிவேகத்தில் வாகனங்களை ஓட்டுவது, ஹெல்மெட் போடாதது, குண்டுங்குழியுமான சாலைகள் என விபத்துகளுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இன்னொரு முக்கிய காரணமும் உண்டு. கார், மோட்டார் சைக்கிள்களில் பொருத்தப்பட்டுள்ள எல்இடி விளக்குகள். எல்இடி விளக்குகளின் அதிக வெளிச்சம் டிரைவரை சில நொடிகள் பார்வை இழக்க செய்வதால் விபத்துக்கள் நடக்கின்றன. பொதுவாக இந்த ஆக்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த ஒளிர விடக்கூடிய விளக்குகளுடைய சட்டத்திருத்தம் வந்து இப்போ சமீபத்தில் வந்த அடிப்படையில் தான் எல்இடி பொருத்துறாங்க. இது பவர் கன்சம்ஷன் ஆகும், பேட்டரி மைலேஜ் அதிகமாக இருக்கும், இது எந்த விதத்துலையும் வாகனத்துக்கு பாதிப்பு இல்லைன்றதுனால தான். ஆனால் இது பகலில் தான் மட்டும்தான் எரிய விடணும் அப்படின்றதான் சொல்லப்படுது. பொதுவாகவே வந்து வாகனத்தில் ரெண்டு விதமான விளக்குகள் இருக்கும். ஒன்று எல்இடி பல்ப்ஸ் வந்து பகலில் ஒளிர விட, இன்னொன்று மஞ்சள் விளக்கு வந்து இரவு நேரங்களில் ஒளிர விடுறதுக்கும். இவங்க ஆல்டர்னேட் பண்ணுறாங்க, இவங்களாகவே போயிட்டு ஆல்டர் பண்ணி எல்இடிஸை மாற்றுறாங்க. இது சட்டத்துக்கு புறம்பானது. இவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணுன்றதான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி அது ஸ்டைலாக இருக்குது, ஃபேஷனாக இருக்குது, அதாவது அதே சமயம் வந்து ரொம்ப தூரத்துக்கு ஒளி வீசப்படுது அப்படின்றதுனால அது ஒரு ஃபேஷனாக ஓட்டுறாங்க. ஆனால் எதிரில் ஓட்டிட்டு வர்றவங்களுடைய கண்ணை பாதிப்படைகிறதோடு இல்லாமல் ஓட்டுறதற்கான இதையும் வந்து தட்டு தடுமாற வைக்கிறது. அப்போ விபத்துகளோட எண்ணிக்கை அதிகமாக்குது. சென்னையில் அவரவர் விருப்பத்துக்கேற்ப அதிக சக்தி வாய்ந்த எல்இடி விளக்குகளை பொருத்தி கொள்கிறார்கள். இப்போ எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து நைட்டில் வந்து ரோட்டில் போகணுன்னாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த லைட்டு வெளிச்சம் ஆகப்பட்டது எங்களுக்கு வந்து என்ன எதிரில் வண்டி வருதா என்ன வருதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. அதனால் வேண்டி அதை வந்து உடனடியாக வந்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். நானே கார் ஓட்டும்போது பார்த்துருக்கேன், எதிரில் வந்து இப்போ ரொம்ப பிரைட்டாக ஃபேன்சிக்காக போடுறாங்க எல்இடி லைட்ஸ் எல்லாம், கண்டு பயங்கரமாக கூசும். போலீஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இது பண்ணணும், ஸ்ட்ரிக்டான ஃபைன் எல்லாம் போடணும். அது எல்இடி விளக்குகளை உபயோகப்படுத்த சில கட்டுப்பாடுகள் உள்ளன. உதாரணமாக பகலில் தெரிவதற்கான டேலைட் பல்புகளை இரவில் எரிய விடக்கூடாது. ஹெட்லைட்டின் நடுவில் கருப்பு புள்ளி அல்லது ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும். இது போன்ற விதிகள் இருந்தும் அவை பின்பற்றப்படாததால் விபத்துக்களை தடுக்க முடியவில்லை.